என் அன்பு வணக்கம். கொரோனாவுக்கு எதிரான யுத்தம் திடீரென்று இந்தியாவில் இப்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான யுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தில்லியிலே நடைபெற்ற தப்லீக் ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள்தான் இந்தியா முழுவதும் கொரோனாவை பரப்பிவிட்டார்கள் என்பது போன்ற ஒரு வஞ்சகமான ஒரு பரப்புரை இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பது எந்த விதத்திலும் தவறானதில்லை. ஆனால் நாம் நோயைத்தான் எதிர்க்க வேண்டும், நோயாளிகளை எதிர்ப்பது, நோயாளிகளை ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகளைப் போல காட்ட முயல்வது. அவர்கள் பரப்பினார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாம் வைத்துக்கொள்ளலாம். 234 பேருக்கு கொரோனா வந்திருக்கிறது. அதில் 190 பேர் அந்த தப்லீக் ஜமாத் மாநாட்டில் தில்லியிலே கலந்து கொண்டவர்கள் என்று சொல்கிறார்கள். சரி, அவர்கள் பரப்புகிறவர்களாக இருந்தால் எப்படியாவது பரப்பிவிட வேண்டும் என்கிற ஒரு உயிரியல் போர், பயாலஜிக்கல் வார் நடத்துவதற்காக அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், பாதிக்கப்பட்ட 190 பேரில் எத்தனை பேர் இஸ்லாமியர், எத்தனை பேர் இந்துக்கள்? 190 பேரும் இஸ்லாமியர் என்று தானே சொல்கிறீர்கள். அப்படியானால் ஒரு 10 பேர் இஸ்லாமியர்கள், 180 பேர் இந்துக்கள் அவர்களுக்கு பரப்பிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த வாதத்தில் நியாயம் இருக்கிறது. 190 பேர் இஸ்லாமியர்கள் தான் பரப்புகிற திட்டம் என்று எப்படி சொல்லுவது? அந்த தப்லீக் மாநாடு எப்போது நடைபெற்றது? மார்ச் 8 தேதியிலிருந்து 15 தேதி வரையில் என்று சொல்லுகிறார்கள். அந்த தப்லீக் ஜமாத் என்கிற அமைப்பு 1926 நிறுவப்பட்டது. 1906 இந்தியாவில் முஸ்லீம் லீக் என்கிற ஒரு அரசியல் கட்சி வந்தது. அதிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு இது அரசியலற்ற ஓர் அமைப்பு. இஸ்லாம் மதத்தினுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுவதும் அந்த மக்களை இஸ்லாம் நெறியில் நிலைப்படுத்துவதும் அந்த அமைப்பினுடைய நோக்கம். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 90 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அமைப்பு இந்த நாட்டில், பங்களாதேஷில், பாகிஸ்தானில் இயங்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு உலகளாவிய அமைப்பு. ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையில் அந்த தப்லீக் ஜமாத் அமைப்பு ஏதேனும் ஒரு வன்முறையில் ஈடுபட்டதாக, அவர்கள் மீது ஏதேனும் ஒரு தீவிரவாத வழக்கு இருப்பதாக யாராவது காட்ட முடியுமா? அவர்கள் அவர்களினுடைய மத நெறிகளை நம்பி அதை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இவ்வளவு குற்றம் சாட்டுகிற, அதற்கு துணை போகிற தமிழக அரசு, தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை செயலாளர், ஓர் அரசு இப்படி பேசலாமா? சில ஊடகங்கள், அது சில பத்திரிகைகள், சில தொலைக்காட்சிகள் எல்லாம் திட்டமிட்டு இந்த கருத்தை பரப்புகின்றன. அதனால் இந்த கேள்விகளை இப்போது நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. மார்ச் 8 அந்த மார்ச் கடைசி வரையில் நடைபெற்ற மற்ற மதங்கள் சார்ந்த பெருவிழாக்கள், கூட்டங்கள், அரசு விழாக்கள், இவைகளையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? எந்த மார்ச் 8 இவர்கள் குறிப்பிடுகிறார்களோ, நான் தேதி வாரியாக சிலவற்றை சொல்கிறேன், அதே மார்ச் 8 குடியரசுத் தலைவர் மாளிகை, ராஷ்டிரபதி பவன் என்று சொல்கிறோமே, அந்த இடத்தில் மகளிர்களுக்கான விருதுகள் வழங்கப்படும் விழா நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டார், 100 கணக்கானவர்கள் பங்கேற்றார்கள். சட்டப்படி அது சரிதானா? நீங்கள் 30 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது என்றால் குடியரசுத் தலைவர் மாளிகையே அந்த சட்டத்தை மீறி இருக்கிறதே. சரியாக சொன்னால் அந்த சட்டம் வந்தது எப்போது? மார்ச் 8 இல்லை, மார்ச் 22 தான் ஒரு நாள் ஊரடங்கு. அதற்கு பிறகுதான் 21 ஊரடங்கு என்பதெல்லாம் அறிவிக்கப்பட்டது. எனவே மார்ச் 8 குடியரசுத் தலைவர் மாளிகையிலேயே விழா நடந்திருக்கிறது. ஒன்று, மார்ச் 10 ஆயிரக்கணக்கானவர்கள் கூடிய ஒரு விழா குஜராத்தில் அகமதாபாத்திற்கு அருகில் இருக்கிற கலப்பூர் என்கிற ஒரு ஊரில், அது த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகையில் படத்தோடு வந்திருக்கிறது. கலப்பூர் என்கிற அந்த ஊரில் ஏராளமானவர்கள் கூடி, அது ஹோலி பண்டிகை என்று கருதுகிறேன், அந்த விழாவில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி நின்று, நெருக்கமாக நின்று, ஒருவரோடு ஒருவர் கைகுலுக்கி கொண்டு, கட்டி தழுவி அந்த கொண்டாட்டங்களை நடத்தியிருக்கிறார்களே, அவர்கள் அத்தனை பேரையும் பரிசோதனை செய்து முடித்து விட்டார்களா? இது 10 நடந்திருக்கிறது. அடுத்து நீங்கள் 12 ஒரு சீக்கிய குரு ஒருவர் தில்லியிலே அவருடைய 40,000 பக்தர்களுக்கு முன்னால் உரையாற்றியிருக்கிறார். பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது, இணையதளங்களில் இருக்கிறது. 40,000 பக்தர்களுக்கு முன்னால் அவர் உரையாற்றியிருக்கிறார். அடுத்து என்ன நடந்திருக்கிறது என்றால், இது மார்ச் 12, மார்ச் 26 அந்த சீக்கிய குருவுக்கு கொரோனா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த 40,000 பேரையும் அரசு சோதித்து முடித்து விட்டதா? எல்லோருக்கும் ஒரு நீதி, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தனிய நீதியா? இதையும் தாண்டி அடுத்ததை சொல்கிறேன்,
மார்ச் 15ஆம் தேதி மகந்தேஷ் என்கிற கர்நாடக சட்டமன்ற உறுப்பினரினுடைய மகள் திருமணம் நடைபெறுகிறது. அது ஆடம்பரமான திருமணமாக நடைபெறுகிறது. அந்த திருமணத்தில் யார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார் என்றால், கர்நாடகத்தின் முதலமைச்சர் எடியூரப்பா கலந்து கொண்டிருக்கிறார். எப்போது? மார்ச் 15. நீங்கள் மார்ச் 8 நடக்கிற தப்ளிக் மாநாடு நாள்தான் இவ்வளவும் என்று சொல்கிறீர்களே. மார்ச் 10, மார்ச் 12, மார்ச் 15 இத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இதற்கு பிறகுதான் புகழ்பெற்ற அந்த பாடகி கனிகா கபூர் ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டு அந்த ஊர்தியில் நின்றபடியே பாடிக்கொண்டு வருகிறார். அந்த ஊர்வலத்தில் கனிகா கபூர் லண்டன் போய் வந்த செய்தியை அவர் வெளிப்படுத்தவில்லை. அவருக்கு பிறகு கொரோனா வருகிறது. அவருக்கு அருகில் நின்று அவருடைய பாட்டை பாராட்டி கை கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? ராஜஸ்தானினுடைய முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜேயும் அவருடைய மகன் துஷ்யந்த் சிங்கும். துஷ்யந்த் சிங் யார் என்றால் இப்போது நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறவர். அப்படி கனிகா கபூருக்கு கை கொடுத்து விட்டு அந்த கனிகா கபூருக்கு பின்னால் கொரோனா வந்து சேர்கிறது. அந்த துஷ்யந்த் சிங் நாடாளுமன்றத்துக்கு வந்தபோது தான் நாடாளுமன்றமே பரபரப்புக்கு உள்ளாயிற்று. இப்போது ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டாமா? துஷ்யந்த் சிங் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 500 பேருக்கும் கொண்டு வந்து பிரதமர் உட்பட அந்த கொரோனாவை பரப்பினார், திட்டமிட்டு செய்தார் என்று ஏன் யாரும் சொல்லவில்லை? ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? ஒருவனுக்கு ஒரு நோய் தொற்று வருமானால் அவனை பரிவோடு பார்க்காமல் அவன் மீது ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குற்றச்சாட்டை வைப்பதென்பது எத்தனை உள்நோக்கமுடையது? இவை எல்லாவற்றையும் கூட விட்டுவிடலாம். 21 நாள் ஊரடங்கு என்று பிரதமர் அறிவித்ததற்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். மார்ச் 24ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மார்ச் 24 ராம் நவமி கொண்டாடினாரா இல்லையா? இணையதளத்தில் இருக்கிறது. ஒரு பெரிய கூட்டமாகத்தானே சேர்ந்து கொண்டாடினார். பிரதமரினுடைய ஆணையை முதலில் முறித்து போட்டவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர். அவர்கள் கட்சியை சார்ந்தவர் தானே. இவர்கள் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு இன்னொன்றை நாம் முக்கியமாக சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் முன்பு 1000 அல்ல, லட்சக்கணக்கானவர்களை சேர்த்து வைத்து நடனமாடியவர் யார்? ஜக்கி வாசுதேவ் தானே. பிப்ரவரி 21ஆம் தேதி அந்த சிவராத்திரி என்கிற பெயரில் அங்கே கூடிய மக்கள் கூட்டம் அவருடைய நடனத்தை சகித்து கொள்வது கொஞ்சம் கடினம், அதை விட்டு விடுங்கள். ஆனால் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நீங்கள் அத்தனை விதமான குதூகலத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அவர் மீது எந்த விசாரணையும் இல்லையே? ஏன்? இந்த தப்ளிக் மாநாட்டில் வந்த 1000கணக்கானவர்களால் நோய் பரவிற்று என்றால் 2000கணக்கானவர்கள், அதிலும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள்தான் அந்த சிவராத்திரியிலே பங்கேற்றவர்களில் அதிகம். எத்தனை பேர் வந்தார்கள் என்ற குறிப்பு இருக்கிறதா? யாரெல்லாம் வெளிநாட்டவர்கள் என்று சோதித்து விட்டீர்களா? அன்றைக்கு கலந்து கொண்டவர்களில் யாருக்கு கொரோனா இருக்கிறது என்று முடிவாகிவிட்டதா? இவ்வளவு வேண்டாம். தன்னை சத்குரு என்று அழைத்துக் கொள்கிறாரே, அவரே அவரை அழைத்துக் கொள்கிறார். சத்குரு என்று அழைத்துக் கொள்கிறாரே, அந்த சத்குரு தானாக முன்வந்து நான் இவ்வளவு பெரிய திருவிழாவை நடத்தினேன், அப்போது கொரோனா இருக்கிறது, ஜனவரி 30ஆம் தேதியே கொரோனா உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்தியாவில், இது பிப்ரவரி 21, எனவே நான் என்னை சோதித்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தால் அவருக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது என்று பொருள். ஆனால் அவரும் சொல்லவில்லை, அவரை பற்றி யாரும் கேள்வி கேட்கவில்லை, ரிபப்ளிக் தொலைக்காட்சி அவரை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இஸ்லாமிய சகோதரர்களின் மீது இவ்வளவு கோபப்படுகிறார்கள், இத்தனை விதமான பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த தேசம் கொரோனாவில் அழியவில்லை என்றாலும் இந்த சாதி மத கொடூர தன்மையால் அழிந்து போய்விடுமோ என்கிற அச்சம் வருகிறதே. இதை முற்றுமுழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பரப்புரையாக நாடு முழுவதும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். திட்டமிட்டு குறிப்பிட்ட அந்த கட்சியினர் அவர்களினுடைய வலைத்தளங்களில், சமூக வலைத்தளங்களில், அச்சு ஊடகங்களில், அவர்களினுடைய கட்புல ஊடகம் விஷுவல் மீடியா என்று எல்லாவற்றிலும் திரும்ப திரும்ப இந்த கருத்து பரப்பப்படுகிறது. இஸ்லாமியர்கள்தான் இந்த நாட்டின் எதிரிகள் என்பதைப் போல முற்றுமுழுக்க ஒரு வெறுப்பு அரசியலை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த தருணத்தில் கூட அந்த வெறுப்பு அரசியல் குறையவில்லை என்று சொன்னால் இந்த தேசம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு எழாதா? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று கருதுவது தானே இந்திய நாட்டினுடைய ஒற்றுமை? ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை பார்த்து இவர்கள்தான் இதனை பரப்புகிறார்கள் என்று எந்த ஆதாரமும் இல்லாமல் சொன்னால் அது எத்தனை பெரிய வெறுப்பின் வெளிப்பாடு? நாம் ஒரு கேள்வியை கேட்கிறோம், அந்த வைரஸ் அந்த கொரோனாவிற்கு தெரியுமா?
யார் இந்து யார் இஸ்லாம் என்று அந்த கொரோனாவிற்கு தெரியுமா? மதம் பார்த்து அந்த கிருமி பரவுமா? அறிவியலுக்கு ஏதேனும் பொருத்தமாக இருக்கிறதா? அந்த மாநாட்டில் அவர்கள் கூடினார்கள், வெளிநாடுகளிலிருந்து வந்தார்கள். அங்கே இருந்து கொரோனா அவர்களுக்கு சிலருக்கு வந்தது, அது பிறருக்கும் போயிருக்கிறது என்று சொன்னால் அவர்களை தடுத்து பரிசோதனை செய்து காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறதே தவிர, அவர்கள் திட்டமிட்டு பரப்புகிறார்கள் என்பது போன்ற பொய் செய்தியை சொல்லலாமா? அதுவும் இந்த ரிபப்ளிக் என்கிற ஒரு தொலைக்காட்சியில் அந்த நெறியாளர் எப்படி வன்மமாக பேசுகிறார்? இவர்கள்தான் நாட்டை சீரடித்து விட்டார்கள் என்பது போல. அப்படியானால் இந்தியாவை விட்டுவிட்டு உலகம் முழுவதும் அவர்களாக இந்த நோயை பரப்பினார்கள். முதலில் சொன்னார்கள் கம்யூனிஸ்டுகள் சீனாவிலிருந்து பரப்புகிறார்கள் என்றார்கள். இப்போது இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்கள் பரப்புகிறார்கள் என்கிறார்கள். திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை, ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தியர்களை தங்களுக்கு எதிரிகளாக, இந்த நாட்டின் எதிரிகளாக காட்டுகிற முயற்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது இந்த வெறுப்பரசியலை அவர்கள் கைவிடுவார்கள்? எனவே இஸ்லாமியர்கள் நம் சகோதரர்கள், யாரும் திட்டமிட்டு நோயை பரப்ப மாட்டார்கள், நோயை தங்களுக்கு வாங்கி கொள்ள மாட்டார்கள். இது போன்ற பொய்யான பரப்புரைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நன்றி.